நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 6.11 ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் த டைரக்ஷன் கோசைன்ஸ் ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கோசைன்ஸ் ஆஃப் த டார்க் புது டாபிக் போன தடவை நம்ம ஒட்டன் பார்த்தோம் இப்போ டார்க் டார்க்னா மொமெண்ட் இப்போ வேறு எதுவும் இல்லை ஓகே நீங்கள் ஃபிசிக்ஸில் மொமெண்ட்னு ஒரு டாபிக் பார்த்துருப்பீங்க அதான் இது இப்போ பாருங்கள் டெஃபினிஷன் இஃப் அ ஃபோர்ஸ் எஃபெக்டார் இஸ் அப்ளைட் ஆன் எ பார்ட்டிக்கல் அட் த பாயிண்ட் ஃபோர்ஸுன்றதை ஆக்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது இதுதான் ஃபோர்ஸ் ஓகேவா பார்த்துக்கோங்க இது இந்த பார்ட்டிக்கல் ஆக்ட் பண்ணுது ஓகேவா வித் த பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் வித் த பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் தென் த டார்க் ஆர் மொமெண்ட் ஆன் த பார்ட்டிக்கல் இஸ் கிவன் பை டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃபெக்டார் ஆர் வெக்டார் இங்கே இருக்குது எஃபெக்டார் இங்கே இருக்குது ஆர் கிராஸ் எஃப்னா இந்த டைரக்ஷன் வரும் இந்த டைரக்ஷன் சுற்றினா இது கிளாக் வைஸ் வருது ஆக்சுவலாக அப்படினா இப்படி தான் நமக்கு வரணும் ஓகேவா இப்படி ரொட்டேட் ஆகணும் இப்படி சுற்றினா தான் நமக்கு வந்து ஆன்டிலாக் வைஸ் வரும் ஆர் வெக்டார் கிராஸ் எஃபெக்டார் ஓகே இப்படி தான் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணால் நமக்கு யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி டைரக்ஷன் சுற்றுறோம் ஓகேவா இப்படி சுற்றுறோம் ஓகே இப்படி ரொட்டேட் பண்ணுறோம் அப்போ ஆட்டோமேட்டிக் இந்த ஷேப்பில் இது வரும் நமக்கு டயரம் வரும் இந்த இடம் தான் வருன்றேன் இதான் வந்து டார்க்காக இருக்கும் ஸோ இதான் டி வெக்டார் அதான் இங்கே எழுதியிருக்காங்க டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃபெக்டார் புரியுதா இது ஓகே ஃபோர்ஸ் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க ஓகே ஆர் வெக்டார் கிராஸ் எஃபெக்டார் ஓகே இந்த டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணுறேன் அப்போ இந்த ஷேப் எனக்கு வரும் இதான் வந்து டி வெக்டார் இதுதான் இந்த டார்க் இந்த இதுக்குரிய பேரலாம் இங்கே கொடுத்துக்கோங்க ஒரு ஹார்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம் மொமெண்ட் இதான் பார்த்துக்கோங்க ரொட்டேட் பண்ணுறது இங்கே ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் பண்ணுது இங்கே வந்து ஆர் வெக்டார் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல பார்ட்டிகல் ஆக்ட் பண்ணுது ஃபோர்ஸும் இருக்குது ஆர் வெக்டார் இருக்குது ஓகே இப்போ இங்கே எந்த எஃபெக்டான்ற ஒரு ஃபோர்ஸை ஒரு பாயிண்ட்டில் ஆக்ட் பண்ணுறீங்க எந்த எதை பொறுத்துனா வித் பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் இதை டிபெண்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறீங்க ஓகேவா இதான் முக்கியம் தென் த டார்க் ஆர் மொமெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் கிவன் பை டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃபெக்டார் டார்க் இஸ் ஆல்சோ கால்டு த ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் இது ரொட்டேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்கன்றாங்க ஓகே ஸோ ஃபார்மா வந்து இதான்ப்பா ஆர் வெக்டார் கிராஸ் எஃபெக்டார் இதான் இதான் பாயிண்ட் இது இப்போ டபிள்யூக்கு வந்து எஃபெக்டா டாட் டி வெக்டர்னு பார்த்தோம் இதுக்கு வந்து ஆர் வெக்டார் கிராஸ் எஃபெக்டாக வரும் ஓகேவா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க ஜென்ரலாக சொல்கிறேன் இன் ஜென்ரல் தான் சொல்கிறேன் அதாவது ஏ கிராஸ் பி செஞ்சால் என்ன கிடைக்கும் ஏ டாட் பி செஞ்சால் என்ன கிடைக்கும் ஜென்ரலாக இன் ஜென்ரல் பார்த்தோம்னா யோசிச்சு பாருங்கள் ஏ வெக்டார் இது பி வெக்டார் இதை டாட் ப்ராடக்ட் பண்ணால் என்ன எனக்கு வரும்னா அதாவது இதில் என்ன கிடைக்கும் ஓகே ஏ கிராஸ் பி பண்ணால் என்ன கிடைக்கும் இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இங்கே எழுதுகிறேன் இதாக இருக்குது இல்லை இங்கே புதுசாக வச்சுருவேன் இப்போ பி வெக்டார்ன்றது ஆக்சுவலாக இங்கே தான் இருக்கும் ஏ வெக்டார்ன்றது இங்கே இருக்குது இப்போ ஏ டாட் பின்றது என்ன எனக்கு வரும்னா இங்கேருந்து ஒரு பர்பன் லைன் ட்ரா பண்ணி ஏ டாட் பின்றது எனக்கு லென்த்து தான் இன்க்ரீஸ் ஆகுன்றேன் ஏ டாட் பியோட ஃபார்மா வந்து ஏ டாட் பியோட ஃபார்மா மாலஸ் ஏ மாலஸ் பி காஸ் தீட்டா இதுதான் இதில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுன்றேன்ப்பா ஓகே ஏ டாட் பின்றது மாலஸ் ஏ இந்த லென்த்து மாலஸ் பின்றது இந்த லென்த்து இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் தீட்டான்றப்ப நமக்கு ஆங்கிள் தீட்டா இது ஓகே இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் எனக்கு இன் ஏ டாட் பியோட செக் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஸ்கேலர் வழி கிடைக்கும் ஒரு நம்பர் கிடைக்கும் அந்த நம்பர் எதை மீன் பண்ணோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்க லென்த்தை மீன் பண்ணுப்பா இதான் மீன் பண்ணும் ஓகேவா ஏ டாட் பின்றது அதே ஏ கிராஸ் பின்றது எதை மீன் பண்ணோம்னா ஒரு ஏரியாவை மீன் பண்ணுப்பா ஓகேவா இது வந்து எதை மீன் பண்ணால் அதே தீட்டா தான் மாலஸ் ஏ மாலஸ் பி காஸ் சைன் தீட்டா என் கேப் இது எதை மீன் பண்ணோம்னா இது மூலிமா வரக்கூடிய ஷேப்போட ஏரியா மீன் பண்ணணும் அதனால தான் ஏரியா த பேலோகிராம் ஃபார்முலா மாலஸ் ஆஃப் ஏ காஸ்பின்னு பார்த்துருப்போம் அதாவது இது ஏ வெக்டார் இது பி வெக்டார் இதே லென்த்தில் இங்கே ஒரு ஒரு லென்த்து எடுத்துக்கோங்க இதே ஹைட்டில் இதே லென்த் எடுத்துக்கோங்க இதுதான் ஏரியா ஆஃப் த பேலோகிராம் மாலஸ் ஆஃப் ஏ காஸ்பின்றேன் அப்போ ஏ கிராஸ் பியோட ஒர்க்கு வந்து ஏரியாவாக கவர் பண்ணுன்றேன் ஓகேவா ஏரியாவாக கவர் பண்ணும் ஏ டாட் பின்றது லென்த்தை இன்க்ரீஸ் ஆகுன்றேன் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க டாட்டை வச்சு என்ன யூஸ் கிராஸ் வச்சு என்ன யூஸ் அதை சொல்ல வரேன் ஓகேவா பார்த்துக்கோங்க ரைட் இப்போ சம் வாங்க சம் வந்து பார்க்குறப்ப ஆர் வெக்டார் கிராஸ் எஃபெக்டான்னு சொன்னேன் உங்கள்கிட்ட ஃபார்முலா ஓகே ரைட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 6.11 ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கோசைன்ஸ் ஆஃப் த டார்க் அபவுட் த பாயிண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் 2i + j - k ஹூஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் பாசஸ் த்ரூ த ஆரிஜின் இது இப்போ என்ன நடக்குதுன்னா இதில் டார்க்கு கேட்டிருக்காங்க அது போக அந்த டார்க்கோட டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க அதோட மேக்னிடியூட் வழி கேட்டிருக்காங்க மேக்னிடியூட்னா ஸ்கேலரை மாற்ற சொல்கிறாங்க மாலஸ் எதாவது போதும் டைரக்ஷன் கொசைன் என்னன்னு சொல்கிறேன் ஓகேவா இது 11th பார்த்த டாபிக் தான் அபவுட் த பாயிண்ட் திஸ் ஒன் ஆஃப் அ ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் வந்து இது கொடுத்துட்டாங்க எஃபெக்டார் கொடுத்துட்டாங்கப்பா இது வந்து எஃபெக்டார் ஆஃப் அ ஃபோர்ஸ் திஸ் ஒன் ஸோ இது எஃபெக்டார் ஹூஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் பாசஸ் த்ரூ த ஆர்ஜின் இந்த ஃபோர்ஸ் வந்து எதை பொறுத்து ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த ரெண்டு டிபெண்ட் பண்ணி ஓடுது அபவுட் த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் போகுதுன்றாங்க ஓகே அது அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் எதுவழியாக பாஸ் ஆகி போகுதுன்னா ஆர்ஜினில் பாஸ் ஆகி போகுன்றாங்க அதாவது சிம்பிளாக சொல்கிறேன் இந்த இடம் 0.0 இந்த இடம் வந்து
டூ கமா ஜீரோ கமா மைனஸ் ஒன் இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் வெக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் அட் த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட், அதாவது இதில் என்ன செய்யணும் அப்படின்னா அபவுட் த பாயிண்ட் சப்ட்ராக்ட் ஆகணும்ப்பா. அபவுட் த பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் ஆகுன்றேன், ஓகேவா, சப்ட்ராக்ட் பண்ணணும். அட் த பாயிண்ட் இல்லை த்ரூ த பாயிண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணும், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கன்றேன். இந்த சம் பார்த்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியலைனா இன்னொரு சம் கூட பார்ப்போம். இந்த தேர்ட்டின் சம் பார்ப்போம் வாங்க, ஏன்னா அது கூட அபவுட் த ஆர்ஜின் இருக்குது ஃபஸ்ட்டு தானே. இதை பார்ப்போம். ஃபைண்ட் த மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த டார்க் ஆஃப் த ஃபோர்ஸ் ரெப்ரசன்ட் பை. ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸ் வந்து இப்படி ஃபோர்ஸ் ரெப்ரசன்ட் பை திஸ் ஒன் அபவுட் த பாயிண்ட் வித் த பொசிஷன் விட்டார். இது வந்து எந்த பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகுது, இந்த பாயிண்ட்டை பொறுத்து. ஆக்டிங் த்ரூ எ பாயிண்ட் ஹூஸ் பொசிஷன் விட்டார், இது இந்த இந்த வெக்டார் மூலியமா, அதாவது இதுதான் ஆர் வெக்டார். இப்போ ஆர் வெக்டார் வந்து இப்போ இந்த இடத்துல கொடுத்து போக போகிறேன், இங்கே பார்ட்டிக்கல் அட் த பாயிண்ட் வித் த பொசிஷன் விட்டார் ஆர் வெக்டர்னு கொடுத்துருவாங்களா. பார்ட்டிக்கல் வந்து எந்த இடத்துல ஆக்ட் பண்ணுதோ அந்த இடத்துல அட் த பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதே தான் இங்கேயும் சொல்ல வரேன். ஸோ அந்த பார்ட்டிக்கல் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகும். எந்த பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகுதுன்றேன். இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது, அபவுட் த பாயிண்ட் வித் த பொசிஷன் விட்டார் இதை பொறுத்தா ரொட்டேட் ஆகுது. ஆனால் இந்த இந்த வெக்டர் இருக்குல்ல இது எதுலேருந்துன்னா ஆக்ட் ஆகுதுன்னா ஆக்டிங் த்ரூ எ பாயிண்ட் ஹூஸ் பொசிஷன் விட்டார் இஸ் திஸ் ஒன்றாங்க. அப்போ டயரம் வரைஞ்சோம்னா இது மூலியமாக வர எங்கே இருக்குது, இது மூலியமாக வர பாயிண்ட்டு தான் இது. ஸோ இந்த பாயிண்டில் தான் ஆக்ட் பண்ணுது, ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இது மூலியமாக ஆக்ட் பண்ணுதுன்றாங்க, ஓகேவா. ஸோ இதை பொறுத்த ரொட்டேட் ஆகுதுன்றாங்க, இங்கே ஃபோர்ஸ் இதுன்றாங்க, ஓகேவா. பாருங்கள் இப்போ இப்போ எக்ஸ் தேர்ட்டின் சம் ஃபோர்ஸ் இஸ் கிவன்ப்பா. அபவுட் த பாயிண்ட் இது கொடுத்தாங்க, த்ரூ த பாயிண்ட் இது கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்மா வந்து இதுதான் ஆர் வெக்டர் கிராஸ் எஃபெக்டர். ஸோ எஃபெக்டர் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு, எனக்கு இப்போ தேவை ஆர் வெக்டர். ஆர் வெக்டருக்கு என்ன ஃபார்மனா இதை நான் சொல்கிறேன். இதில் ஓபி மைனஸ் ஓஏ எழுதியிருக்கேன். ஓஏ ஓபின்றது த்ரூ த பாயிண்ட், இது ஓஏன்றது அபவுட் த பாயிண்ட், ஓகேவா, அபவுட் த பாயிண்ட் இதுன்றேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா த்ரூ த பாயிண்ட்லேருந்து அபவுட் த பாயிண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் மாற்றி சப்ட்ராக்ட் பண்ணால் டோட்டலாக ஆன்சர் மாறிடும், தப்பாயிரும், பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ஜென்ரலாக சொல்கிறேன், இன் ஜென்ரல்னா அட் த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட் இல்லை த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட். அதான் இன்னும் சொல்ல தெளிவாக சொன்னால் அபவுட் த பாயிண்ட் சப்ட்ராக்ட் ஆகும், அட் த பாயிண்ட்டோ இல்லை த்ரூ த பாயிண்ட்டோ சப்ட்ராக்ட் பண்ணும். இதான் கிளியராக சொல்கிறேன், ஓகேவா, பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ ஓபி மைனஸ் ஓஏ சப்ட்ராக்ட் பண்ணால் ஆர் வெக்டர் வந்துச்சு. இப்போ ஆர் வெக்டர் கிராஸ் எஃபெக்டர், கிராஸ் ப்ராடக்ட் நேத்து தான் பார்த்தோம் நம்ம. டாட் ப்ராடக்ட்னா ஐஏ ஜேஜே கேகே முடிச்சிருவோம். கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன செய்வோம், டிடமன் சிம்பிள் போட்டு ஐஜேகே. ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஆர் இருக்குது, ஆரோட நம்பர்ஸ் டூ ஃபைவ் மைனஸ் செவன் எழுதுங்க. எஃபோட நம்பர்ஸ் த்ரீ ஃபோர் மைனஸ் ஃபைவ் இருக்குது, த்ரீ ஃபோர் மைனஸ் ஃபைவ். இப்போ சால்வ் பண்ணுங்கள், ஐ ப்ராக்கெட் ஆஃப் திஸ் ஒன் மைனஸ் திஸ் ஒன் மைனஸ் ஜே ப்ராக்கெட் ஆஃப் திஸ் ஒன் மைனஸ் திஸ் ஒன் கே வெக்டர் ப்ராக்கெட் ஆஃப் எயிட் மைனஸ் ஃபிஃப்டீன். ஸோ சிம்பிளை பண்ணால் ஒரு ஆன்சர் வருது. இதுதான் வந்து ஆன்சர் ஆஃப் டார்க் ஆர் மொமெண்ட். டார்க்குன்னு சொல்லுவாங்க, இல்லை மொமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஓகே, ரெண்டு இதெல்லாம் எடுத்துக்கலாங்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா இதில் மேக்னிட்யூட் ஒன்று கேட்டுருக்காங்க. டார்க் மட்டும் கேட்குற, மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ மேக்னிட்யூட் என்ன பண்ணுறீங்கன்னா இதை மாலஸ் எடுக்கிறீங்க. மாலஸ் எடுத்தால் ரூட் ஆஃப் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் லெவன் ஸ்கொயர் மைனஸ் செவன் ஸ்கொயர் செஞ்சுட்டு சிம்பிள் பண்ணால் ரூட் ஆஃப் ஒன் செவன்டி நைன் வருது. டைரக்ஷன் கொசைன்ஸ்னா த்ரீ பை ரூட் ஆஃப் ஒன் செவன்டி நைன் மைனஸ் லெவன் பை ரூட் ஆஃப் ஒன் செவன்டி நைன் மைனஸ் செவன் பை ரூட் ஆஃப் ஒன் செவன்டி நைன் இதுதான் டைரக்ஷன் கொசைன்ஸ். டைரக்ஷன் கொசைன்ஸ்னால் என்ன, ஒரு வெக்டார் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வெக்டார் இருக்குது, இப்போ இதே ஒரு வெக்டார் வச்சுக்கோங்க, த்ரீ மைனஸ் லெவன் மைனஸ் செவன். அப்போ எக்ஸில் த்ரீ, ஒயில் மைனஸ் லெவன், இசட்டில் இசட்டில் மைனஸ் செவன். மைனஸ் செவன்னா மேலே வராது, உள்ளே போகும், ஓகேவா. அப்போ இந்த பேப்பரை ஓட்ட போட்டு உள்ளே போகிற மாதிரி, ஓகே, இந்த பேஜ் உள்ளே அங்கிட்டு போகிற மாதிரி. அதாவது இப்போ இப்படி இப்படி இருந்துச்சுன்னா, ஓகேவா, எப்படி சொல்கிறது, இதுக்கு அதாவது நமக்கு பாயிண்ட் வெளியே வராமல் அங்கிட்டு வெளியே போகுன்றேன், ஓகேவா. ஒரு வால் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த வாலை யோசிங்கிறேன், அதாவது எக்ஸுன்றது இப்படி வரேன், ஒய்ன்றது டவுனோட வரேன், இசட்ன்றது பாசிட்டிவாக இருந்தால் நான் இங்கே வருவேன், நெகட்டிவ் இருந்தால் அங்கிட்டு போயிருவேன்றேன். அப்போ இந்த வாழை ஓட்ட போட்டு அங்கிட்டு போகிற மாதிரின்றேன், அதுதான் வந்து நெகட்டிவ் சைடில், ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே என்ன சொல்ல வரேன், சரி, அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டயராம் இப்படி கிடச்சிருக்கு, டயராம் இங்கே கிடச்சிருக்குன்னா இதோட டைரக்ஷன் கொசைன் எனக்கு வேணும். இப்போ இதோட டைரக்ஷன் கொசைன் வேணும்னா இது டைரக்ஷன் ரேஷியோப்பா, த்ரீ கமா மைனஸ் லெவன் கமா மைனஸ் செவன். இது வந்து டைரக்ஷன் ரேஷியோ, த்ரீ கமா மைனஸ் லெவன் கமா மைனஸ் செவன். இது ஆக்சுவலாக எக்ஸாக்டாக நான் வரையலை, திருப்பி சொல்கிறேன், எக்ஸாக்டாக வரையலை. எக்ஸில் த்ரீ ஒயில் நெகட்டிவ் அப்படின்னா கீழே தான் வரும், இன்னும் தெளிவாக சொன்னால் கீழே தான் வரும்.
எக்ஸ் 3 ஒய்யில் மைனஸ் 11 இசட்டில் 7 மைனஸ் 7 அப்படின்னா அங்கிட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடம் வந்து இந்த மூணு நம்பர் எதை மீன் பண்ணுறது டேரக்ஷன் ரேஷியோ. இதை கொசைனாக மாற்றோம்னா இதோட டோட்டல் லென்த் என்ன செக் பண்ணுறீங்க, டோட்டல் லென்த்னா அதான் மாலஸ் எடுத்தேன், மாலஸ் எடுத்தனால தான் ரூட் ஆஃப் 179 வருது. இதை டிவைட் பண்ணுறீங்க, அப்போ ரூட் ஆஃப் 179 ரூட் ஆஃப் 179 ரூட் ஆஃப் 179 இதுதான் டேரக்ஷன் கொசைன் பண்ணு. ஓகேவா, வாங்க சும்மா ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன், இன் ஜென்ரல் கொஞ்சம் பேசுவோம், பேசினா கரெக்டாக கிளியராக புரியும். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன், எக்ஸில் 3 ஒய்யில் மைனஸ் 11 இசட்டில் 7 மைனஸ் 7 சரி இங்கே இருக்குன்னுட்டேன். ஓகேவா ரைட், இதோட லென்த் வந்து ரூட் ஆஃப் 179 இருந்துச்சு. ஸோ 3, -11, -7 டேரக்ஷன் ரேஷியோ சொன்னேன், இதே கொசைன்னா டிவைட் பண்ணுங்க சொன்னேன். அதாவது இதெல்லாம் என்ன சொல்ல வரேன், இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இது சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியாது, இப்போ அதனால் வேறு மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு கேக் இருக்குது, ஒரு கேக்கை வந்து மூணாக டிவைட் பண்ணுறீங்க, ஓகே மூணு பார்ட்டை டிவைட் பண்ணுறீங்க, 1:3:2 ஓகேவா. இப்போ நீங்கள் இதில் ரேஷியோ என்னென்னா 1:3:2 தான் கரெக்டாக, 1:3:2 தான் ரேஷியோ வந்து இதுதான். இதை ரேஷியோ சொல்கிறீங்களா, இதுதான் ரேஷியோ சொல்கிறேன், இது தான் நான் வந்து 1, 3, 2 சொன்னேன். இது டேரக்ஷன் கொசைன் வேணும்னா 1/6, 3/6, 2/6 எப்படி 6 வந்துச்சுன்னா இது 3 ஆட் பண்ணால் 6, அப்போ 3+1 4, 4+2 6 கரெக்டாக. அப்போ நான் 1/6, 3/6, 2/6 போட்டேனா இதான் டேரக்ஷன் கொசைன் சொல்கிறேன், இது ரேஷியோ இது கொசைன்றேன். அப்போ என்னென்னா டோட்டல் இருந்து செக் பண்ணிட்டேன், டோட்டல் வந்து 6 பார்ட்ஸ், ஓகே டோட்டலாக 6 பார்ட்ஸ் இருக்குது, 6ல 3 வந்து ஒரு ஆள் கொடுத்துருக்கேன், 1 வந்து ஒரு ஆள் கொடுத்துருக்கேன், 2 வந்து ஒரு ஆள் கொடுத்துருக்கேன், மொத்தம் 6. ஒரு கேக்கை வந்து 6 பார்ட்ஸாக பிரித்து 3 பங்கை ஒரு ஆள்கிட்ட, ஓகே 3 பார்ட்ஸ் வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன், 1 பார்ட் ஓகே வந்து ஒரு ஆள்கிட்ட போயிடுச்சு, பேலன்ஸ் இருக்க 2 பார்ட்ஸ் ஒரு ஆள் போயிருக்கு. அப்போ டோட்டலாக 6 பார்ட்ஸ் வில் பி டிவைடட் இன்டூ 3 பார்ட்ஸ், தட் இஸ் 1:3:2 அதை தான் இங்கே டேரக்ஷன் கொசைனா 1/6. அப்போ டோட்டல் எந்தாலும் டிவைட் பண்ணி எழுதுனா அது டேரக்ஷன் கொசைனா செஞ்சிடறேன். இப்போ வெக்டாரில் பொறுத்த வரைக்கும் இது என்னென்னா, இது என்ன மீன் பண்ணுறேன், 3/√179 விச் இஸ் எக்ஸ் ஆக்ஸில் இருந்து என்ன ஆங்கிள் இருக்குது, ஓகேவா 3/ அதை வந்து என்ன எழுதுவாங்கன்னா காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3/√179, அடுத்து காஸ் பீட்டா ஈக்குவல் டு -11/√179, அடுத்து காஸ் காமா ஈக்குவல் டு -7/√179. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இந்த எக்ஸ் வேல்யூ இருக்குல்ல, இதுதான் எக்ஸோட வேல்யூ, இது வந்து எக்ஸ் ஆக்சிலேருந்து என்ன ஆங்கிளில் இருக்குது, ஒய் இந்த ஒய் வேல்யூ இருக்குல்ல, இது ஒய் வேல்யூ, இசட் ஒய் ஆக்சிலேருந்து என்ன வேல்யூவில் இருக்குது, ஒய் ஆக்சிலேருந்து என்ன ஆங்கிளில் இருக்குது, ஓகேவா டேரக்ஷன் இப்படி தான் பார்க்கணுமா, டேரக்ஷன் இப்படி பார்ப்போம், ஓகே என்ன ஆங்கிளில் இருக்குது. அதே மாதிரி இந்த இசட் வேல்யூ இருக்குல்ல, இது வந்து இசட் ஆக்சிலேருந்து என்ன ஆங்கிளில் இருக்குது, அதை தான் ஆல்ஃபா பீட்டா காமான்னு வாங்க, இது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா, அதனால தான் கொசைன் சொன்னோம் நம்ம. இதை டேரக்ஷன் இப்படி போட்டு நம்ம கண்டுபிடிப்பாங்கன்றேன், கண்டுபிடிச்சாங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லென்த் கிடச்சிடும் நமக்கு, புரியுதா, அதெல்லாம் இங்கே செஞ்சுருப்பாங்க. ஸோ அதான் டேரக்ஷன் கொசைன்ஸ்னு சொல்லுவாங்க, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா அப்படின்னு சொல்லுவாங்க, டேரக்ஷன் கொசைனை அப்படியே மீன் பண்ணலான்றேன். ஓகேவா, ஸோ டேரக்ஷன் கொசைனா ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 இப்படி இருந்தால் இதுதான் வந்து டேரக்ஷன் ரேஷியோ வந்தால் இதை லென்த் எடுங்க, அப்போ 1² + 2² + 3² செஞ்சானா இப்போ 9+4+13 வருது, √14 வருதா, இது டிவைட் பண்ணி எடுதுங்க, இதுதான் டேரக்ஷன் கொசைன் வேறு எதுவும் இல்லை. ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா எழுதலான்றாங்க, கிளியராக புரியுதா. ஓகே நான் நிறையா சொல்லியிருக்கேன், இப்போ ஒரே வருஷம் தான் பார்த்துருக்கோம் நம்ம, இவ்வளோ டீட்டெயில் உள்ளே இருக்குது, டெப்த்தாக உள்ளே இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ ஏன்னா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே. அப்போ இப்போ இனிமேல் வந்து டார்க்கு கேட்டாங்கன்னா டி வெக்டார் ஈக்குவல் டு ஃபார்முலா ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார், ஃபோர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே இந்த ஆர் வெக்டருக்கு என்ன செய்கிறோம்னா, இதில் அட் த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட் சப்ராக்ட் பண்ணி ஆரை ஃபைன் பண்ணுங்கள், தென் டி வெக்டர்னா டிடமன் சிம்பிள் போட்டு ஐஜேகே போட்டு ஃபஸ்ட்டு ஆரோட நம்பர்ஸ் தென் எஃபோட நம்பர்ஸ் சால்வ் பண்ணால் ஆன்சர் வெக்டாரில் வரும், வெக்டாரில் வந்த பிறகு இதுதான் டி வெக்டார். அதை மேக்னிட்யூட் கேட்டாங்கன்னா மாலஸ் எடுங்க, டேரக்ஷன் கொசைன் கேட்டாங்கன்னா இங்கே இருக்க நம்பர் டிவைடர் பை இது எழுதுங்க, அதான் டேரக்ஷன் கொசைன். இவ்வளோதான், டவுட் இருக்கா? ஓகே.